நாடி புலங்கள் உருவார்க்கரமுன்னை உரைகள் தேடி குளிக்கும் கவிவாணர் நாவம் செழுங்கரணை ஓடி பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்தனிடம் ஆடி கிளிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. உலகெங்கு வாழக்கூடிய ஓம் சரவணபவா நேயர்களுக்கு நாஞ்சில் சம்பத்தின் வணக்கங்கள். சமகால தமிழகத்தில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிக்கு இந்த அரசு இன்றைக்கு முகம் தந்திருக்கிறது, முகவரி தந்திருக்கிறது. தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்றில்லாமல் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சிவலோக செட்டியார் என்று ஒருவர் இருந்தார் மயிலாப்பூரில். அவருடைய மகளின் பெயர் பூம்பாவை. அந்த பூம்பாவை வளர்க்கிற பொழுதே திருஞான சம்பந்தருக்கு இவளை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சிவலோக செட்டியார் சிந்தித்தார். பூம்பாவை ஒரு நாள் உயிர் துறந்து விட்டாள். அவள் உயிர் துறந்ததற்கு பிறகு மகளை இழந்த புத்திர சோகத்தில் அழுது கொண்டும் ஆண்டவனை தொழுது கொண்டும் காலம் கழித்தார் சிவனேசு செட்டியார். ஒரு நாள் ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, என்னுடைய மகள் இறந்து போனாள், அவளை உங்களின் பொருட்டே வளர்த்தேன், ஆசை ஆசையாய் வளர்த்தேன், அவளை காலன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான், நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது செய்தியை கேள்விப்பட்டு அன்றைக்கு ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட புன்னை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடினார். தமிழில் அர்ச்சனை என்று சொன்னால் இது தகாது ஆகாது என்று வேகாத மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பூம்பாவை என்கிற பெண்ணுக்கு உயிர் தருவதற்கு ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட புன்னை என்ற பாடல் பாடிய பொழுது அந்த பெண் உயிர் பெற்று வந்தாள் என்று படிக்கிறோம். திருப்பட்குழி என்று அந்த நாள் பெயர், இந்த நாளில் அதற்கு பெயர் அவினாசி. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருத்தலங்களிலே வரலாற்று சிறப்பு என்ற திருத்தலம் அந்த அவினாசி. அந்த அவினாசி திருத்தலத்துக்கு ஒரு நாள் ஆலால சுந்தரர் போகிறார். அப்பொழுது அந்த அவினாசி குளத்தில் ஒரு தாயும் குழந்தையும் குளிக்க போன இடத்தில் அந்த குழந்தையினுடைய காலை ஒரு முதலை கவிவிட்டது. மக்கள் எல்லாம் அலறினார்கள். ஒரு பெரும் கூட்டம் கூடியது. ஊரெல்லாம் திரண்டது. முதலையின் வாயில் ஒரு குழந்தையின் கால் சிக்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்தாய் கதறுகிறாள், பதறுகிறாள். எனக்கு இந்த குழந்தை மீட்டு தரமாட்டீர்களா சிவனே என்றவள் ஆண்டவனிடத்தில் வேண்டுகிறாள். ஊரெல்லாம் திரண்டு பெரும் கூட்டம். அந்த குழந்தை முதலையின் வாயில் சிக்கிவிட்டது என்றதை பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய கூட்டம். அப்போது அங்கே ஆலால சுந்தரர் வருகிறார். ஆலால சுந்தரரிடத்தில் அந்த தாய் அழுது கொண்டு சொன்னாள், சுந்தரர் பெருமானே, என் குழந்தையின் கால் முதலையின் வாயில் சிக்கிவிட்டது. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்று நாம் படித்திருக்கிறோம். என் குழந்தையை மீட்டுத் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவினாசியில் இருக்கிற அவினாசி அப்பனை போய் பார்த்து அன்றைக்கு ஒரு பதிகம் பாடினார் ஆலால சுந்தரர். அந்த பதிகம் பாட்டு பாடி அவர் முடித்ததும் முதலை அந்த குழந்தையை விடுவித்தது. ஒரு முதலையின் வாயில் சிக்கியிருந்த குழந்தையை மீட்பதற்கு அன்றைக்கு என்னுடைய தமிழ் உதவியது. உயிர் துறந்த பூம்பாவையை உயிரோடு மீட்டுக் கொண்டுவருவதற்கு என்னுடைய தமிழ் உதவியது. திருமறைக்காடு என்கிற வேதாரண்யத்தில் கதவை பூட்டவும் கதவை திறப்பதற்கும் அன்றைக்கு தமிழ் பாசுரம் உதவியது. திருமிருகல் என்கிற திருத்தலத்தில் மணக்கோலத்தில் வந்த மணமகன் அன்றைக்கு இறந்து போனான் என்ற ஈரச் செய்தி கேட்டு, இறந்து போனான் என் கணவன், என் வாழ்க்கை தொலைந்து போயிற்று, நான் இனி என்ன செய்வேன் என்று கல்யாண கனவுகளோடு காத்திருந்த பெண்ணின் கண்ணீர் கதறலை கேட்டு, சடையாயினுமால் சரண்யினுமால் என்று பதிகம் பாடி அந்த பதிகம் பாடி முடித்தவுடனே அவன் உயிர் பெற்று வந்தான். மனம் நிகழ்ந்தது.
அன்றைக்கு செத்து போனவனைக்கு உயிர் தருவதற்கு என்னுடைய தமிழ் உதவியது. ஆகவே இறைவன் மீது தமிழிலே பாடினார்கள் சமய குலவர்கள். நாராய திவ்ய பிரபந்தம் என்றும் பன்னிரு திருமுறை என்றும் எழுதி குவித்திருக்கிற நூல்களை படிக்கிற பொழுது உள்ளம் உருகுகிறது, உணர்ச்சி வருகிறது. அந்த தமிழில் இறைவனை அர்ச்சித்தால் ஏற்க முடியாது என்று சொல்லி வாய்க்கு வசப்படாத இந்தியாவில் வெறும் 24,000 பேர் மட்டுமே பேசுகின்ற சமஸ்கிருதத்தில் யாருக்கும் புரியாத மொழியில், உச்சரிப்பவனுக்கும் புரியாது, அதை உட்கார்ந்து கேட்கிறவனுக்கும் புரியாது என்ற நடைமுறையை மாற்றுவதற்கான தொடக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் ஞானசம்பந்தர் 10 பாடல் பாடிவிட்டு 11வது பாடலில் சொல்லுவார், ஞானசம்பந்தனுடைய தமிழ் கேட்டால் உங்களுக்கு சிவலோக கதி கிடைக்கும் என்று முடிப்பார். ஞானசம்பந்தனுடைய தமிழ் கேட்டால் செல்வமும் செல்வாக்கும் கூடும் என்று முத்திரை பதிப்பார். அப்படி பாடி பரவிய பனுவல்கள் பைந்தமிழில் நிறைய இருக்கின்றன. இந்த பைந்தமிழ் பாசுரங்களை இன்றைக்கு திருக்கோவிலில் பாடி திருக்கோவிலிலே தமிழிலேயே அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் திரும்பி வந்திருக்கிறது. இன்றைக்கு 12 போற்றி பாடல்களை ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் அரசே அச்சடித்துக் கொடுக்கிறது. தமிழில் அர்ச்சனை தொடங்கிவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த அர்ச்சனையை தொடக்க விழாவில் மயிலாப்பூர் கோவில் மண்டபத்தில் அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். ஆகவே தமிழ்தான் அர்ச்சனைக்கு ஏற்ற மொழி என்பது மட்டுமல்ல, இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மொழி. மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படித்துவிட்டு சிவபெருமானே தமிழில் கையெழுத்து போட்டான், அந்த கையெழுத்து இன்னும் தில்லையில் இருக்கிறது, சிதம்பரத்தில் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே யாராக இருந்தாலும் தென்குமரியிலிருந்து திருவேங்கட வரை இருக்கிற இந்த தீந்தமிழ் நாட்டில் திருக்கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்வோம். அதுதான் இறைவனுக்கு உகந்த மொழி, இறைவன் ஏற்றுக்கொள்ள மொழி, பக்திக்கும் பண்பாட்டுக்கும் உயிர் தந்த மொழி தமிழ்தான். அந்த தமிழ் மொழியில் அர்ச்சனை கூடாதென்று ஆகாதவர்கள் பேசினால் அதை அலட்சியப்படுத்திவிட்டு தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்வதற்கு தமிழகம் அணியமாக வேண்டும். தமிழகம் அதற்கு அணிதிரட்ட வேண்டுமானாலும் அணிதிரட்ட வேண்டும். தமிழில் அர்ச்சனை செய்து மீண்டும் தமிழால் முடியும் என்கிற நிலைமையை உருவாக்குவதற்கு எல்லா திருக்கோவில்களிலும் எல்லாம் கோவில், கோவில் சார்ந்த தமிழ், கோவில் சார்ந்த தலம், தலம் சார்ந்த தலவிருட்சம் என்று தமிழ்நாட்டில் பக்தியில் இப்படி ஒரு பண்பாட்டை அன்றைக்கு வளர்த்தார்கள். அந்த பண்பாட்டுக்கு ஊனம் வராமல் அதை பாதுகாக்க விடும் என்றால் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். தமிழில்தான் அன்றைக்கு அர்ச்சனை நடந்தது, அர்ச்சனை பாட்டை ஆகும் என்றார்கள். அன்றைக்கு ஆட்கொண்டார் ஆலால சுந்தரரை சிவபெருமான், என்னை பாடென்றார். ஆலால சுந்தரர் சிவபெருமானிடத்தில் கேட்டார், எப்படி பாடுவது உன்னை என்று? நீதானே பித்தா என்று என்னை அழைத்தாய், அப்படியே பாடென்றார். பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் என்று அன்றைக்கு பித்தா என்று பாடு என்று சிவபெருமான் சொன்னார். ஆலால சுந்தரர் பாடினார். தெய்வ சேக்கிழார் திருத்தொண்டர் மாக்கதையை எப்படி எழுதுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உலகலாம் என்று தமிழில் அடியெடுத்துக் கொடுத்தான் சிவபெருமான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று அன்றைக்கு தெய்வ சேக்கிழார் தமிழில் தான் பாடினார். ஆகவே தமிழிலே அர்ச்சனை செய்வதும் தமிழில் பரவுவதும் தமிழில் பாடுவதும் தமிழ்நாட்டில் பழக்கமாகிவிடுமானால் தமிழ் ஆட்சி மொழி என்கிற தகுதியை தாண்டி தமிழ் உலக மொழி என்கிற உச்சத்தை தொடுவதற்கு உலகெங்கும் இருக்கிற திருக்கோவில்களில் தமிழில் அர்ச்சனையை நடைமுறைக்கு கொண்டு வர தமிழர்களே வாருங்கள் என்று ஓம் சரவண பவா மூலம் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.